ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் ஃபைன் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுற ஒவ்வொரு ஆப்ஸுமே சேஃபான ஆப் தானா, அதில் ஏதாச்சும் வைரஸ் இருக்கா அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணாலே சேஃப் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படியும் கிடையாது. இதிலேருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம மொபைல் வந்து சேஃபான ஆப்ஸ் தான் இருக்கா அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ தவறாமல் முழுசாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணுற எல்லா ஆப்ஸுமே நம்ம சேஃப் தானா அப்படிங்கிறது டவுட் வரும். ஸோ டெஃபினட்டாக கிடையாது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற எல்லா ஆப்ஸுமே சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து மட்டும் ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ ப்ளே ஸ்டோர்லேயே ஆல்ரெடி நிறைய வைரஸ் ஆப்ஸ்லாம் இருக்குது, நம்ம அதை கூகுளால் கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆப்ஷன் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது எல்லா ஆப்ஸையும் அவங்க இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து மட்டும் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதர் சோர்ஸ் வந்து ஒரு ப்ரௌசர்லேருந்தோ இல்லைனா வேறு ஏதோ ஒரு ஆப் ஸ்டோர்லேருந்தோ நீங்கள் டவுன்லோடே பண்ணாதீங்க. ஸோ நான் ஏன் டவுன்லோட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு கேம் வச்சுக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு கேமை நீங்கள் வந்து இதில் வந்து நான் எல்லா லெவல்ஸும் அன்லாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து மாடர்ட் வெர்ஷன்ஸ் மாடிஃபைடு வெர்ஷன்ஸ் வந்து நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணுவீங்க கூகுளிலேருந்து. ஸோ கூகுளிலேருந்து யாராச்சும் மாடிஃபை பண்ணி அதை கொடுத்துருப்பாங்க, அதை டவுன்லோட் பண்ணுவீங்க. ஸோ அவங்க மாடிஃபை பண்ணும்போது உங்கள் டேட்டாஸ்லாம் எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் கூட அதில் எழுதியிருக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு தெரியாது, நமக்கு ஏதாவது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேருந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். மோஸ்ட்லி அந்த மாதிரி யாரும் போய் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் திங். ஸோ யாராச்சும் அந்த மாதிரி நம்ம டேட்டாஸ் எடுக்கிறதுக்கான மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மால்வேர் ஆப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்லோட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா வைரஸ் ஸ்கேன் ஆகும். ஸோ அதில் வைரஸ் இருக்கா அப்படிங்கிறது ஸ்கேன் ஆகி அந்த கூகுள் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஸ்லாம் இருக்காது. ஸோ அந்த ஆப்ஸையும் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கான உங்கள் மொபைலுக்கு ஆபத்து வரதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது செகண்ட் திங். ஸோ இதனால தான் நான் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து மட்டும் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக ப்ளே ஸ்டோர்லேருந்தும் நான் ஆப் வந்து ட்ரெஸ் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ ப்ளே ஸ்டோர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஸுமே சேஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 ஆப்ஸ் வந்து ரீசெண்டாக ரிமூவ் பண்ணுவாங்க, ஒரு 30 ஆப்ஸ் வந்து ரீசெண்டாக ரிமூவ் பண்ணாங்க. ஏன், நம்ம கவர்மெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 170 ஆப்ஸ் பக்கம் டெலீட் பண்ணாங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து, இந்தியாவில் மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அது மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து இப்போ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி அதில் மால்வேர் இருக்குமா, அதில் வந்து ஏதாச்சும் ஒரு ஹார்ம்ஃபுல்லான விஷயம் இருக்குமா, மொபைலுக்கு ஆபத்து வரதுக்கான விஷயம் இருக்குமா அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர்லேயே அதில் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளே ஸ்டோர்லேயே நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரியல. ஸோ ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட் சைட் மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ப்ரொடக்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த ப்ளே ப்ரொடக்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ உங்கள் மொபைலேருந்து லாஸ்ட்டாக எப்போ ஸ்கேனாக இருக்குது அப்படிங்கிறது ஆல்ரெடி அதில் போட்டிருக்கும். ஸ்கேன் தான் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஷன்ஸும் ஸ்கேன் பண்ணும். ஸோ அதில் ஏதாச்சும் மால்வேர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கா, ஏதாச்சும் மாடிஃபை பண்ணுறக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கா, உங்கள் டேட்டாவை எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே அந்த அந்த ப்ளே ப்ரொடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணும். ஸோ ஏதாச்சும் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது சர்ச் பண்ணும். அப்படி இருந்தது அப்படின்னா அதை உடனே அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும், நீங்கள் அதில் அன்இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி இல்லை, நான் வந்து ஒவ்வொரு தினமும் போய் ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு ஆப் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கீழே வெரிஃபைடு பை ப்ளே ப்ரொடக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க இது அப்படின்னு தெரியல, கீழே பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபைடு பை ப்ளே ப்ரொடக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்படி வெரிஃபை பண்ணதுன்னே என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே ஹார்ம்ஃபுல்லான விஷயம் இல்லை அப்படின்னு அந்த கூகுளிலேருந்து ஒரு லைசன்ஸ் வாங்கின மாதிரி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற லைசன்ஸ் வாங்கின மாதிரின்னு, ஸோ இதில் எந்த ஒரு வைரஸும் இல்லை அப்படிங்கிறது வெரிஃபை ஆகின மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்ம ஃபைனலாக சொல்ல வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த ஒரு ஆப்பையும் கூகுளில் போய் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ அப்படி ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ஹார்ம்ஃபுல் ப்ளே ப்ரொடக்டில் போயிட்டு நீங்கள் உங்களோட மொபைலோட தடவை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் வந்து அந்த ஆப் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபைடு பை ப்ளே ப்ரொடக்ட் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த சின்ன அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியமான அப்டேட் தான். ஸோ எத்தனை பேர் பார்ப்பீங்க அப்படின்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.
ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, வீடியோ பார்க்குறதோட சரி யாரும் கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷன் வந்து இதே மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நானும் ஒரு ஸ்டெப் எடுக்க முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை முழுக்க முழுக்க ஷேர் பண்ணுங்கள், எத்தனை பேர் கூட ஷேர் பண்ணுமோ அவ்வளோ கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.